செவன்த் சாப்டர் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் நாலு கொஸ்டினுமே இந்த எக்ஸாமுக்கு இல்லை, இந்த வருஷம் எக்ஸாமுக்கு இல்லை. ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துமே இல்லை, செவன்த்து கொஸ்டின். இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் வந்தாலே போன போன வால்யூம்லேயே பார்த்தோம், ஒன் டூ அல்லது சிக்ஸ் செவன் இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பர் வந்தால் அதுதான் ஆன்சர். இங்கே கன்சிக்யூட்டிவாக எது வருதுன்னு பார்த்தா மைனஸ் டூ மைனஸ் ஒன், நம்பர் லைனில் போட்டால் மைனஸ் டூ இங்கே இருக்குது, மைனஸ் ஒன் இருக்குது, ரெண்டும் அடுத்தடுத்த நம்பராக வரக்கூடிய ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன். எயித்து கொஸ்டின், ஏ ஒரு சதுர அணி எனில் பின்வரத்தில் எது சமச்சீர் அல்ல? ஞாபகம் வச்சுக்கணும், ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் தான் சமச்சீர் அல்ல. ஆக்சுவலாக ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது எதிர் சமச்சீர். இப்போ நமக்கு சமச்சீர் அல்லன்னு கேட்டிருக்கு, ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஃபோர்த் ஆப்ஷன். ஒன்பதாவது கேள்வி, சமச்சீர் கேள்வியில் பாருங்கள், சமச்சீர் ஆன்சரிங் சமச்சீருங்கிற வார்த்தை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் இது எதிர் சமச்சீர், அது இல்லை. நமக்கு வேண்டிய சமச்சீர் சமச்சீர். ரெண்டாவது ஆப்ஷன். பத்தாவது கேள்வி, டிட்டர்மினன்ட் மதிப்பு கேட்டிருக்கு. இதனுடைய அணிக்கோவை மதிப்பு பார்த்தா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒய்ங்கிறது ஒன்று, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. ஆனால் ரெண்டு டேம் இருக்குது, ஏ இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குது, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஃபோர்த் ஆப்ஷன். பதினோராவது கேள்வி, இப்படிங்க வச்சுக்கலாம், ஏழு எக்ஸுக்கு பதிலாக ஒன்று, ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு. ரெண்டாவது ஆப்ஷன். பன்னெண்டாவது கேள்வி, மூணு பாயிண்ட் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு, மூணு பாயிண்ட் இருக்குது, ஒரே கோடமையான எக்ஸின் மதிப்பு மூணு பாயிண்ட்டு மூணு. நாலாவது ஆப்ஷன். பதிமூணு, ரெண்டு ரெண்டு ரெண்டு, மூணு இடத்துல, மூணு இடத்துல டூ க்யூப், டூ க்யூப்னா எட்டு, எட்டு வரக்கூடிய ஆன்சர் ரெண்டு இடத்துல இருக்குது, ஏபிசி கிடையாது, வெறும் எட்டு, ஒன் பை எயிட். பதினாலு, அப்படியே என்னுடைய இது ஒரு அணிக்கோவை மாதிரி நினச்சிட்டு மதிப்பு பாருங்கள், ஆல்ஃபா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா காமா, மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா காமா. எங்கே இருக்குது? இந்த இங்கே இருக்குது, மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா காமா, வேறு எங்கேயும் அப்படி இல்லை, அதனால் ரெண்டாவது ஆன்சர். பதினஞ்சு, ஃபஸ்ட் ரோவில் கே, செகண்ட் ரோவில் கே, மூணாவது ரோவில் கே, மூணு ரோவில் கே இருக்குது, அதனால் கே க்யூப் டெல்டா. ஃபோர்த் ஆப்ஷன். பதினாறு, இங்கே இருக்க நம்பரை மட்டும் கூட்டி பார்ப்போம், மூணு மூணு ஆறு, ஆறு மைனஸ் ஆறு, மூணு மூணு ஆறு, ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ, மூணு எல்லாம் கூட்டினா ஜீரோ வருது, அதனால் ஜீரோ. தேர்ட் ஆப்ஷன். பதினேழு, இடது மூலைவிட்டம் ஃபுல்லாக அப்படியே ஜீரோவாக இருக்குது, ஜீரோ ஜீரோ, தேர்ட் ஆப்ஷன். பதினெட்டு, நாலு ஆன்சரில் இதில் வந்து இதுதான் சின்ன ஆன்சராக இருக்குது, ஒரே கோட்டியில் அமையும், மற்றதெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, அவ்வளோதான், சின்ன ஆன்சர் ஒரே கோட்டியில் அமையும். பத்தொம்போது, மீப்பெரு, மீப்பெரு ரொம்ப பெருசு. இப்போ நம்மக்கிட்ட எக்ஸ் ஒய் இசட் இருக்குது, அதில் லாஸ்ட் நம்பர் எப்போவுமே ஆல்ஃபா ஏபிசிடியில் லாஸ்ட்டாக தான் பெருசுன்னு நினச்சிக்குவோம். இப்போ மீப்பெரு இசட் ஃபஸ்ட் ஆப்ஷன். இருபதாவது கேள்வி, ஆன்சரில் ஏபிசி இருக்குது, தனியாக பி க்யூப் இருக்குது, இங்கே எத்தனை இடத்துல பி இருக்குது பாருங்கள், பி இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி, மூணு இடத்துல பி இருக்குது, அதனால் பி க்யூப். வேறு அது மாதிரி ஏபி ஏசிக்கெல்லாம் இங்கே இல்லை, மூணு இடத்துல பி, பி க்யூப், தேர்ட் ஆப்ஷன். இருபத்தி ஒன்று, இங்கே ஒரு மைனஸ் டூ, இங்கே ஒரு மைனஸ் டூ, ரெண்டையும் கூட்டினா மைனஸ் ஃபோர், ரெண்டாவது ஆப்ஷன். இருபத்தி ரெண்டு, ஆன்சரில் பாருங்கள், சமணி அணி, சமணி அணி, சமணி அணி, எல்லாத்துலேயும் சமணி அணி, பூச்சி அணி மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது, அதனால் மூணாவது ஆன்சர். இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த பரீட்சைக்கு இல்லை. இருபத்தி அஞ்சு, ஏபி என்பன சம வரிசையுடைய இரு சமச்சீர் அணிகள் எனில் ஏபி என்பது ஒரு சமச்சீர் அணியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்கு, உண்மை அல்ல, ஏபி சமச்சீராக இருந்தால், ஏகமா பி சமச்சீராக இருந்தால், ஏ இன்ட்டு பி சமச்சீராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இங்கே சமச்சீர் அணின்னு கொடுத்துருக்கு, உண்மை அல்ல, அதனால் அதுதான் ஆன்சர். தட்ஸ் ஆல், தேங்க்யூ.